வணக்கம், இது உங்கள் ஹேமந்த் தோயஸ். கடந்த 10 நாளாக எங்கே போனாலும் கேட்டுட்டு இருக்க ஒரு வார்த்தை, ஜல்லிக்கட்டு. எங்கே பார்த்தாலும் அதை பற்றி தான் பேச்சு, எங்கே பார்த்தாலும் அதுக்காக தான் போராட்டம். இது இன்னும் 5 நாளுக்கு தொடரும். அதுக்கப்புறம் 3 வருஷமாக அந்த கேஸ் நடந்துட்டுருக்கு. எல்லா வருஷமும் January 1st 15 நாள் இதை பற்றி பேசுகிறோம், அதுக்கப்புறம் இதை மறந்துடுறோம். இது எதனால்? ஏன்னா இதுக்காக போராடுறவங்களுக்கு கூட இதை பற்றி ஒன்றும் தெரியலை. சிட்டி சைடில் இதுக்காக போராடுற ஸ்டூடெண்ட்ஸ் யார்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், ஜல்லிக்கட்னா என்ன, எப்படி இது நடக்கும், என்ன ரூல்ஸ், இது எதுக்காக பாதுகாக்கணும், இதை பேன் பண்ணால் என்ன நடக்கும், பேட்டா யார், இந்த கேள்விக்கெல்லாம் மேக்ஸிமம் யாருக்குமே பதில் தெரியாது. என்னன்னே தெரியாது, போராடிட்டு இருக்கோம். எதுக்கு எடுத்தாலும் இது நம்ம கலாச்சாரம், தமிழ் பண்பாடுனே பேசிட்டு இருக்கோம். முதல்ல அதுவே தப்பு, இது தமிழ் பண்பாடு இல்ல, இந்திய பண்பாடு. ஜல்லிக்கட்டுன்றது 3500 வருஷத்துக்கு முன்னாடி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து இருக்கு. இத ப்ரூவ் பண்ற ராக் பெயிண்டிங்ஸே டெல்லி நேஷனல் மியூசியம்ல தான் இருக்கு. தடை பண்ணுறதே அவனுங்க தானே. அப்போ ஆரம்பித்த இந்த பண்பாடை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறது தமிழர்கள் மட்டும்தான். மாட்டை அடக்கிறதுன்றது நம்ம கலாச்சாரம். கிருஷ்ண பகவான் 7 கால மாட்டை அடக்கி தான் நப்பினையை கல்யாணம் பண்ணார். சரி, ஜல்லிக்கட்டுனா என்ன, தெளிவாக கேளுங்க. மஞ்சு விரட்டு, வட்டம் மஞ்சு விரட்டு, வெளி விரட்டு, இந்த 3 வகையில் நடக்கும். மஞ்சு விரட்டில் மாடு வாடி வாசல் வழியாக வெளியே வரும். வந்த உடனே அங்கே இருக்க பிளேயர்ஸ்லாம் அதோட திமிழ், அதாவது ஹம்பை டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணணும். வெளி விரட்டுனா மாடு அப்படியே ஓப்பன் கிரவுண்டில் விட்டுருவாங்க, யார் அதை அடக்கி கீழே படுக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. வட்டம் மஞ்சு விரட்டில் மாடை 15 மீட்டர் கயிறுல கட்டிருப்பாங்க, அந்த மாட்டை யார் அடக்கி கீழே படுக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். எல்லா மாடுகளையும் ஜல்லிக்கட்டுல விட முடியாது. வெறும் 6 ப்ரீடு மாடு மட்டும் தான் ஜல்லிக்கட்டுக்கு யூஸ் பண்றாங்க. அந்த 6ல் ஒரு ப்ரீடு ஆலம்பாடி, அது டோட்டலாவே அழிஞ்சு போச்சு. ஒரு மாடு பிறந்த உடனே அது ஜல்லிக்கட்டுக்கு சரியா வருமா வராதான்றது முடிவு பண்ணிடுவாங்க. அப்படி செட் ஆகும்னு செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நல்ல சத்தான உணவா கொடுத்து வளர்ப்பாங்க. அதோட கால் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதுக்காக நீச்சல் அடிக்க குளத்துக்கு கூட்டு போவாங்க. இதை தவிர அந்த மாட்டுக்கு வேற எந்த ஸ்பெஷல் ட்ரைனிங்கும் கிடையாது. மத்த மாடுங்களையாச்சும் வண்டிகளுக்கும் விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க, ஆனா இந்த ஜல்லிக்கட்டு மாடை வேற எந்த வேலையுமே பண்ண வைக்க மாட்டாங்க. ஜல்லிக்கட்டுன்றது ஒரு கல்ச்சர், என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. டூரிசம் டெவலப் பண்ணுன்றதுக்காக கவர்மெண்ட் தான் அதை என்டர்டெயின்மெண்டா மாத்திட்டாங்க. இந்த பீட்டா நாய்ங்க யாரு, எங்கிருந்து வந்தாங்க, நம்ம கலாச்சாரத்துக்கு அவன் எதுக்கு பேன் பண்றான்? இந்த பீட்டா ஆர்கனைசேஷன் 2004ல இருந்து ஜல்லிக்கட்டை பேன் பண்ண சொல்லி கேஸ் நடத்திட்டு இருக்காங்க. அந்த கேஸ் 2014ல முடிவுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜல்லிக்கட்டை பேன் பண்ணிட்டாங்க. நம்ம மாட்டை துன்புறுத்துறோமா, சாராயம் ஊத்தி தான் அதுக்கு வெறியேற்றுறோமா, பாலை கடிக்கிறோம், கண்ணில் மிளகா பொடி தூக்குறோம், அடிக்கிறோம், குத்துறோம், கும்பலா அது மேல தாவறோம், அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் அவன் சொல்றானுங்க. மாட்டோட நல்லதுக்காக பேசினீங்கன்னா இந்தியால நடக்கிற பீஃப் ட்ரேட் நீ பாட்டுங்க, அது மாட்டாங்க. ஏன்னா 10,000 கோடி ரூபாய் 1 வருஷத்துக்கு அதுல சம்பாதிக்கிறாங்க. ஐயோ, உனக்கு ஜல்லிக்கட்டுனா என்னன்னு தெரியுமா, அதோட ரூல்ஸ் தெரியுமா? பிளேயர்ஸ் யாரும் மாட்டோட ஹம்ப், அதாவது திமிழை தவிர எதையுமே பிடிக்கூடாது. இந்த டைம்ல ஒருத்த மட்டும் தான் மாட்டை பிடிக்க முடியும். 2 பேரா மாட்டு மேல குதிச்சா அவங்க டிஸ்குவாலிஃபைடு, வாலு பிடிச்சா டிஸ்குவாலிஃபைடு. களத்துல இறக்கிறதுக்கு முன்னாடி மாட்டோட ஹெல்த்தையும் பிளேயரோட ஹெல்த்தையும் செக் பண்ணிட்டு தான் இறக்குவாங்க. இதை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் முன்னாடி கவர்மெண்ட் வெட்டினரி டாக்டர் தான் பண்ணுவாரு. இந்த ஈவென்ட் நடக்கிறப்போ அங்க அனிமல் வெல்ஃபேர் போர்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இத்தனை வருஷத்துல பிளேயர்ஸ் கடிப்பட்டுச்சுன்னு வேணா நியூஸ் வந்திருக்கலாம், ஆனா ஒரு மாட்டு கூட இது வரைக்கும் அடிப்பட்டது இல்ல. மாட்டுக்கு அடிப்பட்ட அந்த ஈவெண்டே கேன்சல் பண்ணிடுவாங்க. மொத்த ஈவெண்ட்டும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. அடிக்கிறதுனால தான் அது காட்டுத்தனமா ஓடுதுன்னு சொல்றாங்க, ஆனா அது அப்படி கிடையாது. களத்தோட ஆப்போசிட் கார்னர்ல மாட்டோட ஓனர் நின்று சிக்னல் கொடுப்பாரு, அந்த கால ஓனர் கிட்ட ஓடி போவோம். அந்த மாதிரி தான் அதை ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. 2009ல வந்த ஜல்லிக்கட்டு ஆக்டுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு ரொம்ப ஆர்கனைஸ்டா நடந்துட்டு இருக்கு. சரி, ஜல்லிக்கட்டை பேன் பண்றதுக்கு ரொம்ப கேவலமான ரீசன்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, அதுக்கு நாங்க ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டோம். இப்ப அது எதுக்கு பேன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி 10 லட்சம் காங்கயம் மாடு இருந்த நம்ம நாட்டில் இப்போ 15,000 மட்டும் தான் இருக்கு. முன்னாடி எண்ணிக்கையின்படி 4 பசுமாட்டுக்கு ஒரு காலை இருந்தது, இப்போ 8 பசுமாட்டுக்கு ஒரு காலை தான் இருக்கு. முன்னாடி 130 ப்ரீடு இருந்த நம்ம நாட்டில் இப்போ 30 ப்ரீடு தான் உயிரோட இருக்கு. அதிகமா பால் சுரக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக ஃபாரின்லேருந்து ஜெர்சி மாடுகளை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பசுமாடுகளுக்கு அதிகமா பால் சுரக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக மற்ற நாட்டு கால மாட்டோட விந்தை எடுத்துட்டு வந்து இங்கே ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மூலயமா நம்ம மாட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கூட நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் 12,000 ஜெர்சி மாடுகளை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஏழைகளுக்கு. இந்தியாவில் இருக்க மற்ற இடத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலமாட்டை அழிச்சிட்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் குறையாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டை பேன் பண்ணிட்டா ரூரல் எக்கனாமி எவ்வளோ அடி வாங்கும் தெரியுமா? இந்தியாவில் 68% மாடு சின்ன சின்ன விவசாயிங்க கிட்ட தான் இருக்கு. இந்தந்த ஊரில் இருக்க மில்க் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலயமா இந்த விவசாயிங்க தொழில் பண்ணிட்டு வராங்க. இந்தியாவில் மொத்தமாக 1 லட்சம் மில்க் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்கு. எல்லா இடத்துலையும் சேர்த்து 1,10,000,000 பேர் அதில் மெம்பர்ஸாக இருக்காங்க. நாட்டு மாடுகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இந்த ஜெர்சி மாடுகளை எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக இறக்குனாங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு வாழ்வாதாரமே இல்லாமல் போயிடும். இந்த ஜெர்சி மாடுங்க நார்மலான கண்டிஷன்ல இருக்காது, கண்டிப்பா அதுக்கான என்விரான்மெண்ட் ஸ்டெபிலைசேஷன் பண்ணியிருக்கணும். அது இந்த சாதா விவசாயிகளால பண்ண முடியாது. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம நாட்டு பிரீடை விட ஜெர்சி மாடு 4 மடங்கு அதிகமா தண்ணி குடிக்குமா? நம்ம கிராமங்கள்ல இருக்க தண்ணி பற்றாக்குறைக்கு கண்டிப்பா எந்த விவசாயியாலையும் அதை பார்த்துக்க முடியாது. ஸோ மொத்தமா இந்தியாவோட மில்க் இண்டஸ்ட்ரியே எம்என்சி கையில போயிடுற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் மில்க் ப்ராடக்ட்ஸ்க்கு அவங்க விற்கிறது தான் விலை. இந்தியாவில் இன்னும் கூட 500 மில்லியன் வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரே சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் பால் தான்.
இந்தியாவில் அரிசி கோதுமை சக்கரை விட மில்க் இண்டஸ்ட்ரி தான் எக்கனாமிக்கல் டேர்ம்ஸில் ரொம்ப பெருசு. இந்த மார்க்கெட்டை பார்த்து தான் ஃபாரின் டைரி கம்பெனிஸ் நம்ம நாட்டுக்குள்ளே வர பார்க்குறாங்க. ஸ்பெயினில் கூட இந்த மாதிரியான விளையாட்டு இருக்குது. அங்கே எப்படின்னா ஒரு பெரிய கிரவுண்டில் ஒரு காலமாட்டை விட்டுருவாங்க, ஒவ்வொரு கத்தியாக அதோட முதுகில் குத்தி குத்தி துடிக்க துடிக்க அதை சாவடிப்பாங்க. இன்னொரு கல்ச்சர் என்னென்னா மாட்டோட கொம்பில் தார் கட்டி எரிய வச்சுருவாங்க, அந்த தார் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி மாட்டோட மூஞ்சி ஃபுல்லாக பரவும், உடல் ஆரம்பித்து மூளை வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கும். இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி சாவடிச்ச அனிமல்ஸோட ஃப்ளஷை சாப்பிட்டா அவங்க ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா. மெக்சிகோவோட கலாச்சாரம் தெரியுமா, ஒரு மாட்டுக்கு ஃபுல்லாக சாராயம் ஊற்றி போட்டில் கட்டி ஒரு ரிவரில் இழுத்துட்டு போவாங்க, அப்புறம் அதை அடித்து அடித்து குத்தி குத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கொள்வாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் காளைகளோட கழுத்தை உடைக்கிறது தான் போட்டி. இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கிற ஜல்லிக்கட்டு அவ்வளோ மரியாதைக்குரியது, ஒவ்வொரு மாட்டையும் தெய்வமாக பார்க்குறாங்க. இந்த மாதிரி மாடுகளை துடிக்க துடிக்க சாவடிக்கிற அந்த நாட்டில் தான் அதை பேன் பண்ணாமல் நம்ம ஜல்லிக்கட்டை பேன் பண்ணுறாங்கன்னா என்ன காரணம்? ரெண்டு விஷயம், ஒன்று ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், இன்னொன்று கிராஸ் பிரீடிங். இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி குஜராத்தோட பாவ்நகர் மகாராஜா பிரேசில் நாட்டுக்கு கிஃப்டாக சில கிர் பசு மாடுகளை கொடுத்தாரு. அதாவது நம்ம நாட்டு வெரைட்டியான கிர் பசு மாடுகளை அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தாரு. இப்போ என்னடான்னா பிப்ரவரி 2016 குஜராத்தில் கிர் பிரீட் மாடுகளோட எண்ணிக்கை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்னு சொல்லி பிரேசிலேருந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் இன்ஜெக்ஷன்ஸ் வாங்கியிருக்காங்க. இதுக்கு நம்ம கவர்மெண்ட்டு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம கிஃப்டாக கொடுத்த மாடு அவன் அவ்வளோ நல்லா வச்சிருக்கான், நம்ம நாட்டு பிரீட கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலயும் இந்த பிரச்சனை வராததுக்கு ஒரே காரணம் ஜல்லிக்கட்டு மட்டும் தான். ஜல்லிக்கட்டுனாலதான் நம்ம ஊர் மாடுங்க இன்னும் கூட கிராஸ் பிரீட் ஆகாம ஒரிஜினலா அப்படியே இருக்கு. கேவலம் காசுக்காக கொஞ்சம் கொஞ்சமா ஆயிரக்கணக்கான வருஷமா எவால்வ் ஆன பிரீடை நம்ம அழிச்சிட்டு இருக்கோம். அது எப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம ஜல்லிக்கட்டு மாடுங்களை துன்புறுத்துறாங்கன்னு சொல்றீங்க? ஜல்லிக்கட்டு மாடுங்களுக்கு சத்தான உணவா போடணும். ஒரு நாளைக்கு 500 to 800 வரைக்கும் அதுக்கு செலவாகும். ஆனா அந்த விவசாயியோட குடும்பம் மொத்தமும் சேர்த்து ஒரு நாளைக்கு 100 to 150 ரூபாய்க்குள்ள அவங்க குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கு. பிரேசில் இருக்க நம்ம நாட்டு பிரீடு நம்ம நாட்டில் இருக்கிறதோட 2 to 3 மடங்கு அதிகமாக பால் சுரக்குது. அதுக்கு காரணம் சத்தான உணவு தான். இதெல்லாம் ஒரு சைட்னா ஹெல்த்ன்றது இன்னொரு சைடு. நம்ம நாட்டு மாட்டோட பால் குடிச்சிங்கன்னா ஒபிசிட்டி, ஜாயின் பெயின், ஆஸ்துமா, கொலஸ்ட்ரால்னு நிறைய டிசீஸ்க்கு அது ஒரு கியூரேட்டிவாக இருக்கும். இந்த அளவுக்கு அதில் சத்து இருக்கு. ஆனால் அந்த ஜெர்சி மாட்டு பாலில் இருக்க கெசோமார்பின் என்ற கெமிக்கல்னால வயிற்று பிரச்சனை, டயபெட்டிஸ், மென்டல் டிசார்டர்னு நிறைய பிரச்சனை வரும். கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம குடிக்கிற பேக்கெட் பால் எல்லாமே ஜெர்சி மாட்டு பால் தான். இந்த ஜெர்சி மாடுன்றது எங்கேருந்து வந்துச்சு? இதை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஸ்டார்டிங்கில் வெறும் பீஃபுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. அதோட பால் அவங்களே குடிக்க மாட்டாங்க. அதை ஒரு பிஸ்னஸாக மாற்றின அவங்க நாட்டு மாட்டை நம்ம நாட்டு மாட்டோட கிராஸ் பிரீட் பண்றது தான் அந்த கான்ட்ராக்ட். இதுக்கு ஆரம்பத்துல நிறைய பேர் ஒத்துக்கல. இதை அக்செப்ட் பண்ணவங்களுக்கு ராஜமரியாதை கொடுத்தாங்க, ஃப்ரீயா ஃபாரின் ட்ரிப் கூட்டு போனாங்க, அவங்க பசங்களுக்கு வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டிஸ்ல ஸ்காலர்ஷிப் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா மத்தவங்களும் இந்த கிராஸ் பிரீடுக்கு ஒத்துக்க ஆரம்பிச்சாங்க. 1962 கேரளால லைஃப் ஸ்டாக் ஆக்ட் ஒன்னு எடுத்துட்டு வந்தாங்க. அதன்படி எந்த விவசாயியும் காலமாடு வச்சு கூடாது. அப்படி வச்சிருக்கிறது அக்ரி இன்ஸ்பெக்டர் பார்த்தா வந்து அதை இன்ஃபர்டைல் பண்ணிடுவாங்க. வழியே இல்லாம ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் மூலியமா கேரளால இருக்க விவசாயிங்க கிராஸ் பிரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா நாடு ஃபுல்லா பரவிச்சு. பஞ்சாப்ல இப்போ மொத்தமா இருக்க 100,000 மாடுல 80,000 மாடு கிராஸ் பிரீட் தான். இந்த மாதிரி இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு கண்ட்ரியோட கான்ட்ராக்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு மோசமாக தமிழ்நாட்டில் போகாததுக்கு ஒரே காரணம் ஜல்லிக்கட்டு. இது மற்றவங்க எதிர்த்தா கூட பரவாயில்ல, நம்ம இந்தியன்ஸே இதை எதிர்க்கிறது தான் கேவலமான ஒரு விஷயம். ஜல்லிக்கட்டு மட்டும்தான் நாட்டு மாடுகளை காப்பாற்றுற ஒரே வழி. இப்போவாச்சு புரிஞ்சுக்கோங்க, ஜல்லிக்கட்டுன்றது வெறும் வீர விளையாட்டு கிடையாது. ஃபாரின் டைரி கம்பெனிஸ்லாம் இந்தியாவுக்கு வந்து அவங்க மாட்டோட கிராஸ் பிரீட் பண்ணால் இவங்க ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி ஐடியா தந்தாங்க. நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு அவங்க செலவில் 400 மாடுகளை அங்கிருந்து கொண்டு வந்தாங்க. இந்த கிராஸ் பிரீடிங்கோட ரிசல்ட் தெரிஞ்சுக்க ஒரு எக்ஸ்பர்ட் குரூப் 1965 கிரியேட் பண்ணாங்க. அந்த குரூப் சொன்ன ரிசல்ட் என்னன்னா இதே மாதிரி கிராஸ் பிரீடிங் பண்ண ஆரம்பிச்சா நம்ம நாட்டு மாடு அழியும், இன்னொன்னு அந்த பாலை நம்ம குடிக்கிறனால நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் அதை அப்போ பெருசாவே எடுத்துக்கல. இந்த கிராஸ் பிரீடு மாடு ஒரு பிரீடிங்க்கு 4,500 லிட்டர் பால் தரும், ஆனா நம்ம நாட்டு மாடு 2,500 லிட்டர் பால் தான் தரும். இதை பார்த்து மயங்கினவங்க கொஞ்சம் கொஞ்சமா கிராஸ் பிரீடிங்கை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பிரச்சனையை பத்தி அவங்க யோசிக்கல, நம்ம நாட்டு மாடு அதோட வாழ்நாள்ல 10 to 12 வாட்டி பால் தரும், ஆனா அந்த ஃபாரின் பிரீடு மாடு 4 வாட்டி தான் தரும். ஒரு மாட்டோட லைஃப் டைமுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மாடு 25 to 30,000 லிட்டர் பால் தரும், ஆனா அந்த ஃபாரின் ஜெர்சி மாடுங்க மொத்தமா 18,000 லிட்டர் தான் தரும். இந்த லாங் டைம் கால்குலேஷனை அப்ப யாருமே போடல. எங்க கணக்கு காட்டினா மாட்டிப்போமேன்றனால இந்தியன் கவர்மெண்ட் இது வரைக்கும் பிரீடு வைஸ் சென்சஸ் இந்தியால எடுத்ததே இல்லை. இந்த பிரீடு மாடுங்க இத்தனை இருக்கு, அந்த பிரீடு மாடுங்க அத்தனை இருக்குன்ற மாதிரி எந்த ஒரு கணக்குமே இல்லை இந்தியால. நிறைய டாக்டர்ஸும் சயின்டிஸ்டும் இந்த கிராஸ் பிரீடிங் வேணாம்னு சொல்லியும் இது வரைக்கும் நம்ம மாறல. இந்தியாவோட 11th 5-year plan கூட
ஆர்டிபிஷியல் இன்செமினேஷனுக்காக வெளிநாட்டு காளையோட 40 மில்லியன் ஸ்பெர்ம் டோஸ் கொண்டு வந்தாங்க. நம்ம நாட்டோட டைரி இண்டஸ்ட்ரியவே அழிச்சிட்டு இருக்கோம். இதை தாங்கி பிடிக்கிற ஒரே ஒரு பில்லர் ஜல்லிக்கட்டு மட்டும்தான். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு ஆடுற ஒவ்வொருத்தரும் மாட்டை சொந்த பையன் மாதிரி பார்த்துக்கிறாங்க. அதுக்கிட்ட அவ்வளோ பாசமாக இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நினைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அழிய விட்டதெல்லாம் போதும், இனிமே இருக்க மிச்சம் இதையாச்சு காப்பாற்றுவோம். நம்ம நாட்டு மாடுங்க, நம்ம பொருளாதாரம், நம்ம கலாச்சாரம், இதை எல்லாத்தையும் அழிக்க நினைக்கிறவங்க கிட்ட இதுக்கு மேலேயும் அடங்கி போக வேணாம். என்ன ஆனாலும் சரி, நம்ம ஜல்லிக்கட்டை விட்டு கொடுக்கக்கூடாது.